முதல்ல வந்து இந்த படத்தினுடைய சினிமாட்டோகிராஃபரை பற்றி நான் சொல்லி ஆகணும். மிஸ்டர் பாலு எனக்கு வந்து முன்னாடி ரெண்டு படம் பண்ணியிருக்காரு, வசீகராவும் அழகிய தமிழ் மகனும். அவருடைய ஒர்க்கை பற்றி நான் ஃபஸ்ட்டு சொல்லி ஆகணும். இந்த படம் பார்த்தோன்னே எனக்கு அவர் தான் கண்ணுக்கு முன்னாடி நிற்கிறாரு. ஸோ ஃபஸ்ட்டு இந்த படம் பார்க்குறதுக்கு முன்னாடி அந்த ட்ரெய்லர் பார்த்தோன்னே ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் நான் அவர்கிட்ட பேசினேன். ஸோ இந்த மாதிரி ஏதோ ரெட் கேமராலாம் யூஸ் பண்ணி அப் டு டேட்டான அந்த டெக்னிக்கல் வைஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அது வந்து அந்த படத்துக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ப்ளஸ்ன்னு சொல்லலாம், அந்த கேமரா, அவருடைய கேமரா ஒர்க். அடுத்து பார்த்திங்கன்னா சித்தார்த். எனக்கு சித்தார்த் வந்து எனக்கு ஜென்ரலாகவே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவருடைய படங்கள் எல்லாமே நான் பார்த்துருக்கேன். அவர் தெலுங்கில் பண்ண படங்கள், ஹிந்தி, ரங் தே பசந்தி எல்லாமே நான் பார்த்துருக்கேன். ரொம்ப க்யூட்டான ஒரு பர்சன், க்யூட்டான ஒரு பர்ஃபார்மர். ஸோ ஜென்ரலாகவே எனக்கு அவரை பிடிக்குன்றதுனால எனக்கு இந்த படத்தில் அவரை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது, ரொம்ப க்யூட்டாக பண்ணியிருந்தார். அடுத்து முன்னெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு படத்தில் வந்து என்ன சொல்கிறதுன்ற ஒரு கான்செப்ட் இருக்கும். இப்போ வந்து அந்த கான்செப்டை மீறி எப்படி சொல்கிறதுன்ற தான் இன்றைக்கியோட சினிமா அப்படின்றது. ஸோ அது வந்து ரொம்ப அழகாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில். ஸோ கண்டிப்பாக நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் இந்த 180. உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் நான் நம்புகிறேன். அடுத்து நீங்கள் மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த அந்த ஹீரோவோட கேரக்டரைசேஷன், அதாவது நேத்தியை பற்றி யோசிக்காமல், நாளையை பற்றி யோசிக்காமல், இன்றைக்கி அவனுடைய வாழ்க்கை அதை பற்றி யோசிக்கிற ஒரு கேரக்டர், அவனை சுற்றி நடக்கிற அந்த இன்சிடென்ட்ஸ், அது வந்து எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக அதை கொண்டு போகணுமோ அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருக்காங்க. எல்லா தரப்பு ஆடியன்ஸுக்கும் இது பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே போய் பாருங்கள், கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க.